இலங்கை அருகே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளதை இந்த செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. நவம்பர் 10ஆம் தேதி இது தமிழக கரையை நோக்கி படிப்படியாக நகரத் தொடங்கும். பிற்பகல் 12 மணிக்கு மேல் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு இருக்கும். படிப்படியாக வடக்கு நோக்கி நகரும் இந்த நிகழ்வு கடலோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பின்னர் மீண்டும் டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து மழைப்பொழிவை கொடுக்கும். நவம்பர் 10ஆம் தேதி நள்ளிரவு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை, புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி வரை அனைத்து கடலோர பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். நவம்பர் 11ஆம் தேதி பிற்பகலில் கருமேகங்கள் தமிழகம் முழுவதும் சூழும். பின்னர் மழை தொடங்கும். நவம்பர் 11, 12, 13, 14ஆம் தேதி வரை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக இந்த மழைப்பொழிவு இருக்கும். நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. அதேபோல அதிகமான காற்று இல்லாமல் நல்ல மழைப்பொழிவு தமிழகம் முழுவதும் கிடைக்கப்பெறும். நவம்பர் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு தொடங்கும். எனவே இந்த வானிலை முன்னறிவிப்பினை கவனத்தில் கொண்டு விவசாயிகள் அவர்களது விளைநிலங்களில் அதிகம் தண்ணீர் தேங்காத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் வெள்ளப்பெருக்கிலிருந்து பயிர்களை காப்பாற்ற இயலும். பள்ளிக்கு மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் மறக்காமல் ரெயின்கோட் மற்றும் குடையை எடுத்துச் சென்றால் திடீர் மழையிலிருந்து தப்பிக்க இயலும். மழையில் நீராடி மகிழ்பவர்களுக்கு இது தேவையில்லை. மாவட்டம் வாரியாக வெள்ள நிவாரண தடுப்புக்குழு ஏற்படுத்தப்பட்டு அந்தந்த ஆட்சித் தலைவர்கள் தலைமையில் இயங்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. எனவே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதுடன் வெள்ள பாதிப்புகளையும் தவிர்க்க இயலும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் பொழியும் மழையினை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவோம். நீர்நிலைகளை பாதுகாப்போம். நீரின்றி அமையாது உலகு. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை அறிவியல் தொடர்பான செய்திகளை துல்லியமாக உங்களுக்கு வழங்கப்படும்.